நுவலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்ப PS2 Wave போயிட்டு இருக்கு இல்லைங்களா, பொன்னியின் செல்வன் 2. அதை பற்றி நிறைய பேர் விமர்சனம், நிறைய அதை பற்றிய எதிர்மறை விமர்சனங்கள், நேர்மறை விமர்சனங்கள், மணிரத்னத்திற்கு ஆதரவாக சில பேர், எதிர்ப்பாக பல பேர், பலவித கோணங்களில் பலவித விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டு இருந்தாலும் அதன் வசூல் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது, பார்வையாளர்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாமளும் அதை பற்றி நுவலி விளையாடியிலும் ஒரு பதிவு போடணும் இல்லைங்களா, எனக்கு ஒரு ஆசை. ஆனா இதுல குறிப்பா இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன், நான் இன்னும் பொன்னியின் செல்வன் 2 பார்க்கவில்லை. ஏன் பார்க்கல, அதுதான் இந்த பதிவின் கருத்து. அதுதான் என்ன, ஏன் பார்க்கல அப்படிங்கிறது தான். பொன்னியின் செல்வன் படத்துக்கு போனதற்கான காரணம், நிறைய வயது வித்தியாசம் இல்லாமல் வயதானவர்கள் அனைவரையும் அந்த படத்திற்கு திரையரங்கிற்கு இழுத்து வந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்கியின் பொன்னியின் செல்வனை படித்து அதன் மீது உண்டான ஆர்வம், அந்த கதை பிடிச்சு போனதுனால அந்த கதையை எப்படி திரைப்படமாக வந்திருக்குது, ஸ்க்ரீனில் எப்படி வந்திருக்குது, பெரிய திரையில் எப்படி வந்திருக்குது, எப்படி காட்டியிருக்காங்க, யார் வந்தியத்தேவனாக வந்திருக்கிறாங்க, யார் அருள்மொழிவர்மனாக வந்திருக்காங்க, யார் குந்தவியாக வந்திருக்காங்க, யார் வானதியாக வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி நம்ம நினைச்ச நம்ம கற்பனையில் வந்த கதாபாத்திரமாகவே வந்திருக்கிறாங்களா, அது நல்லா இருக்குதா, நம்ம கதையில் ரசித்த காட்சிகள்லாம் இதில் வந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் திரையரங்கிற்கு போனார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது பொன்னியின் செல்வன் முதன் பாகத்திலேயே அந்த வாசிப்பாளர்களின் ஆசையை அது குறைச்சிருச்சு. சரி, இது இப்படித்தான், இவர் அவருடைய நோக்கத்துல எடுத்திருக்கிறாங்க, அதை விமர்சிக்கும் உரிமை நமக்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே பொன்னியின் செல்வன் 2 போவதற்கான ஆசையை அது குறைத்து விட்டது. இது ஒரு பக்கம். ஆனா இப்ப பொன்னியின் செல்வன் 2 வந்ததுக்கு அப்புறம் நிறைய இது, அந்த கல்கியின் நாவல்ல இருக்கிற முடிவு வேற மாதிரி, இதுல வேற மாதிரியான முடிவு, நிறைய கதாபாத்திரங்கள் காட்டப்படவில்லை, ஒரு மதுராந்தகரன் காட்டியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த கதை பிடிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறப்ப, கதையவே மாத்திட்டாங்கப்பா அப்படிங்கிறப்ப, சே இது போய் என்ன பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஆசையை குறைச்சிடுச்சு. நான் போகாததன் காரணம் அதுதான். இப்படி இருக்கிற சமயத்துல அந்த விமர்சனங்களை நாம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் முகநூல்லையும் வாட்ஸ்அப்லையும் நம்ம யூடியூப்லையும் வந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா. அப்படி வந்து கொண்டே இருக்கும் விமர்சனங்கள்ல பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புனே கல்கியின் பொன்னியின் செல்வனே ஒரு புனைவு தான், அப்படி இருக்கும்போது அதுல ஒரு மாற்றம் வர்றதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த ஆதரவாளர்கள் எழுப்புகின்ற கேள்வி. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணுச்சு, இதுவே புனைவுதான் இவங்க ஏன் அடிக்கடி சொல்றாங்க, அப்ப இதுல எது புனைவு எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு. அதாவது கற்பனை கதாபாத்திரங்கள் எது, உண்மை கதாபாத்திரங்கள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அதுல எந்த சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள், எது உண்மை இல்லாத சம்பவங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதே சமயத்துல 2 மதுராந்தகர்கள், அதாவது 2 மதுராந்தகர்கள் கிடையாது, உண்மையான மதுராந்தகன் வேறுத்தில் வளர்வதாகவும் இங்கே இருப்பவர் வேறொருவர் அப்படிங்கிற மாதிரியும் கல்கியின் கதையில வரும். அப்ப இந்த இதுவும் புனைவுதானா, இந்த குழந்தைகள் மாறியதாக சொல்லப்படுவதும் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ரொம்ப வலுவா வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையான வரலாறு எது, கற்பனை எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நான் ஈடுபட்டேன். அப்படி ஈடுபடும் பொழுது நான் சில யூடியூப் இதெல்லாம் பார்த்தேன். இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வாளுங்க இல்லையா, வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்லலாம், வரலாற்றை படித்தவங்கன்னு சொல்லலாம், அந்த அவங்க வந்து சொல்ற யூடியூப் எல்லாம் பார்த்தேன். அந்த யூடியூப்பை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை, அதான் உண்மை, இத்தனை நாளா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் பல பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், ஆனால் எனக்கு நேற்றுதான் தெரிஞ்சது. என்ன அப்படி அப்படின்னு அந்த உண்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நமக்கு பொன்னியின் செல்வனில்
கதை ஆரம்பிக்கிறப்பயே வந்தியத்தேவன் வராரு. வந்தியத்தேவன் குந்தவி கிட்ட ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை கொடுப்பு தான் வருவாரு. அவங்க தன்னுடைய தம்பி பொன்னியின் செல்வன் அங்க அருள்மொழிவர்மன் இலங்கையில இருக்காங்க, அங்க போய் இந்த ஓலையை குடுங்க, அவரை கூட்டு வாங்கன்னு சொல்லி குந்தவை அனுப்புறாங்க. இதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற கதை. அப்புறம் அருள்மொழிவர்மன் வராரு, அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பட்டம் சூட்ட வரும் பொழுது இவர் வந்து தன்னுடைய சித்தப்பாவுக்கே பட்டத்தை விட்டு கொடுத்துட்டு இவர் போயிடுறாரு. அப்படிங்கிறது தான் கல்கியின் கதையின் சாராம்சம் இல்லைங்களா. அதுல இவங்களுக்கு பட்ட இவங்களுக்கு மனம் முடிக்கிறதுக்காக வானதிங்கிற ஒரு தோழியும் இவங்களுக்கு குந்தவைக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கல்கியின் கதையில். இது எல்லாம் வந்து கற்பனை கதாபாத்திரங்களை விடுத்துட்டு இந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை பேர் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உண்மையான ஒரே ஒரு உண்மை, அது எல்லா அடிப்படையுமே இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கட்டண கட்டணமா இப்படி கட்டுவாங்க, அதுல அடியிலிருந்து ஒரு சீட்டை உருவிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே உளுந்துரும் அந்த கோபுரமேங்கிற மாதிரி ஒரு உண்மை அந்த முழு கதையின் மேல் வைத்த அபிமானத்தையும் சரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அது எப்பயுமே அந்த அபிமானம் மாறாது. ஏன்னா இப்போ பாகுபலி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கற்பனை அப்படின்னு தான் நினச்சி பார்த்தா அந்த அபிமானம் எப்பொழுதுமே மாறாது. ஆனால் பொன்னியின் செல்வனை படிக்கும் பொழுது இது உண்மையாக நடந்தது, அதாவது சீன் பை சீன் உண்மைன்னு சொல்லாட்டினாலும் அந்த கதை சாராம்சம் உண்மை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு தான் நான் இத்தனை வருடங்களாக இருந்தேன். இப்போ அந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்த வரலாற்றின்படி ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகுதான் அவர் எப்படி இறந்தாருங்கிறதெல்லாம் அந்த வாதத்துக்குள்ளார நாம் போக விரும்பலை. இதை மட்டும் நான் தெரிந்து கொண்டு உண்மையை சொல்கிறேன். ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகுதான் சுபுத்திர சோகத்தில் சுந்தர சோழர் இறக்கிறாரு. சுந்தர சோழர் இறந்த பிறகுதான் அவருடைய மனைவி உடன்கட்டை ஏறுறாங்க. அவருடைய மனைவி உடன்கட்டை ஏறும் பொழுது அவர் புலம்பியதாக ஒரு கல்வெட்டு இருக்கின்றது. அந்த கல்வெட்டின்படி அந்த கல்வெட்டில் அந்த அவங்க சொன்னதாக சொல்கின்ற வாசகங்கள் என்னன்னா, எனக்கு ஒரு பெண் இருக்க, எனக்கு ஒரு பெரிய வாலிபனாக ஒரு மகன் இருந்து விட்டான், மகள் இருக்கிறாள், பால்குடி மாறா பாலகன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றதாக அதுல வருது. அப்போ பெரிய இறந்துவிட்ட மகன் ஆதித்த கரிகாலன், மகள் குந்தவை, அப்போ மூணாவதா யாரு, ஆதி அருள்மொழிவர்மன் தான். இப்போ அருண்மொழிவர்மரை அவர் எப்படி சொல்கிறாங்க, பால்குடி மாறா பாலகன் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு தான் சுந்தர சோழர் இறக்கிறாரு. சுந்தர சோழர் இறந்த பிறகு வானவன் மாதேவி அவங்க மனைவி உடன்கட்டை ஏறுறாங்க. அப்போ சொல்கின்ற வாசகங்கள் இது. அப்போ அருண்மொழிவர்மருக்கு வயது என்ன அப்படின்னு நீங்கள் யூகம் பண்ணிக்கோங்க. நாம அந்த காலத்துல அந்த ஆய்வாளர் சொல்லுதுன்னா, அந்த கால பழக்கப்படி ஒரு 5 வயது வரைக்கும் பால் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட ஒரு 5 வயது பாலகன் தான் அவங்க. அவர் எப்படி இலங்கை போருக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இது உண்மைதானே, ஒரு 5 வயது பாலகன் ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு. அப்ப ஆனா ஆரம்பத்திலேயே வந்தியத்தேவன் அவர் கொடுக்கிற ஓலை எடுத்துட்டு வருவதாகவும், இங்க வந்து அருள்மொழிவருக்கு நண்பராக மாறுவதாகவும், அவருக்கு ஒரு காதலி என்ன சொல்றது நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய தோழியவே மனமுடிக்கப்பதாக குந்தவை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாகவும் இப்படி எல்லாம் வருது. இதுல இவர் வேற பட்டத்தை விட்டு கொடுக்கறதாகவும் வேற அந்த வரலாறு வருகிறது. அந்த இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இதை நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் சொன்னாலும் நாம ஒரு யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் இல்லைங்களா, அதுதானே உண்மையான பகுத்தறிவு. நீங்க இனிமேல் உங்களுடைய தேடல்களை ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களும் தேடுங்க, எது எது உண்மை, எது வரலாற்று உண்மை, எது புனையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிங்க. ஒரு புனைவான ஒரு கதையாக அதை நாம் ஆராதிக்கலாம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் யாவும் எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது மாதிரிதான் இப்ப வந்திருக்குது. அதனால நீங்களும் உங்களுடைய தேடல்களை ஆரம்பிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தேடலில் எனக்கு யூடியூப் லிங்க் கொடுத்து சரியான வழிகாட்டி உதவியது திருக்குறள் கவனகர் மு பாண்டியன் அவர்கள். அடுத்ததாக வரலாற்று ஆசிரியர் சிவக்குமார் அவர்கள், அவங்க இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய தேடல்களை ஆரம்பிங்க.
சினிமா அப்படிங்கிறப்ப நாம நல்லா ஒரு உறுதியா போறோம். இது கற்பனை, இது நிறைய அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, சினிமாவுக்காக கமர்ஷியலுக்காக அவங்க நிறைய மாத்திடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சே போறோம். அதுல நிறைய ஏமாற்றம் இருக்காது. ஆனால் ஒரு நாவலை படிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றது, கதாபாத்திரங்களை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க, எது கற்பனை கதாபாத்திரங்கள் எது உண்மை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை நம்பிடுறோம். அதை வந்து இனிமேல் இப்ப எப்படி நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், வாட்ஸ்அப்பில் வருகின்ற ஒரு மருத்துவ குறிப்பாகட்டும் இல்லை எதுவாகட்டும் நீங்க அப்படியே அதை பகிராதீங்க. நீங்க ஒரு மறு ஆய்வு செஞ்சு அதை சரிதானான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போலவே நாம் படிக்கின்ற இது போன்ற புனைவுன்னு வருகின்ற மற்ற கற்பனை கதைகளை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம படிக்கலாம் ரசிக்கலாம் அடுத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யலாம். ஆனால் வரலாற்று புதினம் அப்படின்னு மறுபரிசீலனை செய்து ஒரு முடிவு செஞ்ச பிறகு எடுத்துக்கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. அதை தான் நேற்று நான் கற்றுக்கொண்டேன். அதை எனக்கு கற்றுக் கொடுத்த மணிரத்னத்திற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஒரு படம் எடுத்திருக்காட்டினா இப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ ஒரு ஆய்வு எல்லாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஒரு குழப்பம் வந்திருக்காது, எனக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்காது, ஆவல் வந்திருக்காது இது என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் வேடிக்கை பார்த்தீங்களா, எத்தனை வயசில் நான் பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பேன், எத்தனை வயசில் அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. இத்தனை நாளும் வரவே இல்லை, உண்மைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை உண்மைதானான்னு பரிசோதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்த மணிரத்னத்தம் அவர்களுக்கும் நன்றி. எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளணும், எல்லோரும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு பகிருங்கள், நீங்களும் பார்த்து ரசியுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் உங்களிடமிருந்து வெளிப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.